ஐபிஎல் ரிட்டன்ஷன்னாலே செம ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கும். அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு டீமுக்குமே பல கீ பிளேஸ் மிஸ் ஆயிருப்பாங்க. ஸோ இந்த ஐபிஎல் 2022 ரிட்டன்ஷன்ஸ்க்கு அப்புறம் எந்த டீம்லாம் பாதிக்கப்பட போகுது அப்படின்னு நம்ம பார்ப்போம். இந்த லிஸ்ட்ல முதல்ல வருது சர்ப்ரைஸான விஷயம் தான், அது மும்பை இந்தியன்ஸ். 5 டைம்ஸ் சாம்பியனான மும்பை இந்தியன்ஸ் ஐபிஎல் ஏலம் வரலாற்றுல நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணிருக்காங்க. ஒரு பக்கம் சில மிஸ்டேக்ஸ் பண்ணியிருந்தாலும் கேம்ல எந்த அளவுக்கு ஸ்மார்ட்டா இருப்பாங்களோ அதே மாதிரி ஐபிஎல் ஆக்ஷன்லயும் சில ஸ்மார்ட்டான மூவ் எல்லாம் பண்ணியிருக்காங்க. ரொம்ப குறைஞ்ச வேலைக்குலாம் சில பிளேயர்ஸ் எடுத்து அவங்களோட கீ பிளேயர்ஸ் ஆகியிருக்காங்க. ஆனா இப்போ மும்பை இந்தியன்ஸ்க்கு சில முக்கியமான கீ பிளேயர்ஸ் எல்லாம் இருக்க மாட்டாங்க. உதாரணத்துக்கு ஹர்திக் பாண்டியா, கிருணால் பாண்டியா, குவிண்டன் டிகாக் மற்றும் ராகுல் சஹர். இது தவிர ஒரு முக்கியமான கீ பிளேயர் இருக்காரு, அதாவது ரோஹித்துடைய நம்பிக்கைன்னு கூட சொல்லலாம், அவர் தான் இஷான் கிஷன். இந்த 2022 ஐபிஎல் ரிட்டன்ஷன்ல மும்பையோட டெசிஷன் வந்து கொஞ்சம் டிஃபரெண்டா இருந்தது. ஏன்னா இஷான் கிஷன் மற்றும் ஹர்திக் பாண்டியாவை விட கிரண் பொல்லாட் மற்றும் சூரியகுமாரியா தான் அவங்க செலக்ட் பண்ணிட்டாங்க. இப்போ ரோஹித், பொல்லாட் மற்றும் சூரியகுமார் இந்த மூணு பேருக்குமே 30 வயசை தாண்டிடுச்சு. இப்படி இருக்கும்போது இதுவே கடைசி மெகா ஆக்ஷனா இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஐபிஎல்ல மும்பையுடைய ஆதிக்கம் குறையுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் இந்த ஷார்ட் டேர்ம் ரிட்டன்ஷன்ஸ் தான். இந்த ஆக்ஷன் பூல்ல தங்களோட எத்தனை பிளேயர்ஸ் அவங்க மிஸ் பண்ண போறாங்கன்னு தெரியல. இந்த லிஸ்ட்ல ரெண்டாவதா வர்றது சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். சமீப காலமா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் தப்பான காரணங்களால லைம் லைட்டுக்கு வந்துச்சு. 2021 ஐபிஎல்ல பாயிண்ட்ஸ் டேபிள்ல கடைசி எடுத்துக்க வந்துட்டாங்க. டேவிட் வார்னரை கேப்டன் விட்டு தூக்கிட்டாங்க. இப்ப டேவிட் வார்னரும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்ல இருந்து விலகிட்டாரு. இப்ப ஐபிஎல் ரிட்டன்ஷன்ஸ்க்கு அப்புறமா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் ஹெவியா பாதிக்கப்பட போகுதுன்னு கிளீனா தெரியுது. ஏன்னா ரஷித் கான் மாதிரியான ஒரு பிளேயரை ரீட்டைன் பண்ணல. இப்ப இருக்கிற T20 கிரிக்கெட் வரலாற்றுல மிகப்பெரிய பிளேயரா பார்க்கப்படுறது ரஷித் கான். கேன் வில்லியம்ஸ் ரீட்டைன் பண்ணது நல்ல விஷயம் தான், ஆனா ரஷித் கான் அவங்க விட்டுறக்கூடாது. சரி, ரஷித் கான் தான் எடுக்கல, இன்னொரு பிளேயரான ஜானி பேர்ஸும் அவன் ரீட்டைன் பண்ணல. ஆனா ஒரு விஷயத்துல சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தை பாராட்டலாம். உம்ரான் மாலிக் மற்றும் அப்துல் சமத்னு ரெண்டு முக்கியமான யங் டேலண்ட்ஸ் அவங்க சப்போர்ட் பண்ணி ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. ஆனா இதெல்லாம் தாண்டி டேவிட் வார்னர், ஜானி பேர்ஸ்டோ, ரஷித் கான் இந்த மூணு பேர் இல்லாம சன்ரைசர்ஸ் டீம் விளையாட போறாங்க. ஐபிஎல்ல கடந்த காலமா அவங்க அனுபவிச்ச தோல்விகளை சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தால மறக்கவே முடியாது. இந்த லிஸ்ட்ல கடைசியா வர ஒரு டீம் இருக்கு, அதுதான் பரிதாபமான பஞ்சாப் டீம்ஸ். இப்ப இருக்கிற கிரிக்கெட்ல ஒரு பிக்கெஸ்ட் மேட்ச் வினர் யாரு அப்படின்னா கண்டிப்பா கேஎல் ராகுலா தான் இருக்க முடியும். அந்த கேஎல் ராகுலே பஞ்சாப் டீம்ஸ்ல இருக்க மாட்டேன்னு வெளியே போயிட்டாரு. பஞ்சாப்ன்ற பிரான்சைஸை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி நிறைய தவறுகள் ஐபிஎல்ல பண்ணிருக்காங்க. அதே மாதிரியான ஒரு தவறு தான் இப்ப கேஎல் ராகுலா அவங்க மிஸ் பண்ணது. இன்னொரு முக்கியமான நம்ப முடியாத தகவல் வருது, அதாவது ஷாருக் கான் மற்றும் ரவி பிஷ்நாய்க் இவங்க ரெண்டு பேருமே அன்கேப்ட் பிளேயர்ஸ் தான். அவங்க கூட பாத்தீங்கன்னா பஞ்சாப் பிரான்சைஸ் கூட கண்டினியூ பண்ண மறுத்துதான் சொல்றாங்க. அதே மாதிரி நிக்கோலஸ் பூரானுடனான பேச்சுவார்த்தைக்கும் தோத்துருச்சு. இப்போ அவங்க ரீட்டைன் பண்ணது ரெண்டே பேர் தான், ஒன்னு மயங்க் அகர்வால், இன்னொருத்தர் அர்ஷதீப் சிங். தங்களுடைய முதல் ஐபிஎல் கப்பை ஜெயிக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், பஞ்சாப் கிங்ஸ் பிளே ஆஃப் எப்படி போக போகுது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. இந்த மூணு டீம்ஸ் மட்டும்தான் ரிட்டன்ஷன்ஸ்க்கு அப்புறம் பாதிக்குமா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. ஆனா பெரிய அளவுல பாதிக்க போறது இதுவா இருக்கலாம் நாங்க சொல்றோம். இதுல சிஎஸ்கே, ஆர்சிபி, ராஜஸ்தான் ராயல்ஸ்ல கூட முக்கியமான பிளேயர்ஸ் எல்லாம் போயிட்டாங்க. ஆனா இந்த டீம்ஸ்ல இருந்த கீ பிளேயர்ஸ் மாதிரி எந்த டீம்ஸுமே இல்லைன்னு தான் சொல்ல முடியும். சோ ரிட்டன்ஷன்ஸ்க்கு அப்புறம் அதிகமா பாதிக்கக்கூடிய மூணு டீம்ஸ் இதுவா தான் இருக்க முடியும். இந்த லிஸ்ட் பத்தி உங்களுடைய கருத்து என்ன? இந்த ரிட்டன்ஷனுக்கு அப்புறம் எந்த டீம் அதிகமா பாதிக்கக்கூடும் உங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க.